நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய நமக. தமிழ்கூறும் நல்லுலகில் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஜோதர் சரண்யி நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இது வந்து கேள்வி பதில் நான்கு. முதல் கேள்வி, மதுரா தேவி அப்படிங்கிறவங்க புதன் ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தேரை இடது துடை லெஃப்ட் துடை கைலி மேல் விழுந்து சென்றது, அதிகாலை கனவு, இதுக்கு என்ன அர்த்தங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேரை இடது துடை மேலே உழுந்தது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பிதிர் அரிஷ்டம், அதாவது தர்ப்பணம் சரியாக கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இதோடைய அஷ்டம். முன்னோர்கள் அதாவது புதன் அப்படிங்கிறது மாமன் வகை, புதன் ஓரையில் கேள்வி கேட்டிருக்கனால இது வந்து மாமன் வகை. அம்மா வழியில் சரியாக திதி கொடுக்கப்படவில்லை யாரோ இறந்தவங்களுக்கு, இல்லாட்ட முன்னாலே இறந்தவங்களுக்கு. அப்போ இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லணும் திதியை. இல்லைன்னா இந்த கேள்வி கேட்டவங்களே இப்போ ஒரு அமாவாசை அன்னைக்கு இவங்க பெண்ணாக இருந்தா இருக்கு, பெண்ணாக பெண் பேர் போட்டிருக்குது, அதனால் இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு எள்ளு ஒரு அரை கிளாஸ் டம்ளரில் எள்ளு எடுத்து அமாவாசைக்கு இந்த ஒரு அரை டம்ளரில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் எள்ளை வந்து போட்டு ஒரு செடியில் ஊற்றணும். அமாவாசைக்கு இவங்க காலையில் விரதம் இருந்து ஒரு நல்ல நேரமாக அமாவாசை நாட்கள் மாறி வரும், அந்த நாளில் நல்ல நேரமாக பார்த்து இப்போ இறந்த முன்னோர்கள் நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சூரியனை பார்த்து அந்த எள்ளு அரை டம்ளர் தண்ணி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு இல்லாட ஒரு கையில் கொஞ்சோண்டு எள்ளு எடுத்து அதை வந்து செடிக்குள்ளே ஊற்றிடணும். தர்ப்பணம் பண்ணால் இந்த முன்னோர்கள் பசியால் வாடுவாங்க, பசியால் வாடுறதுனால இந்த ஒரு சகுனத்தை ஒரு கனவை நீங்கள் வந்து காணுற மாதிரி ஆச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள் அடுத்தது வராத மாதிரி இருக்கும். பிதிர் சாந்தியாச்சுன்னா உங்களுக்கு என்ன நல்ல பலன்களும் கிடைக்கும். அப்புறம் சாந்தி அப்படிங்கிறவங்க செவ்வாய் ஓரையில் கரும்பு நடுவது போல் ஒரு கனவு கண்டிருக்காங்க. கரும்பு நடுறாங்க, புதுசாக கரும்பு செடி நட்டிருக்காங்க தோட்டத்தில். இது வந்து ஒரு சிறப்பான கனவு, செவ்வாய் ஊரையில் இந்த கனவு வந்திருக்குது. இவங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு இனிமையான எதிர்காலத்துக்காண்டி இவங்க காத்திருக்காங்க அப்படின்னு இந்த கனவு நமக்கு சொல்லுது. சாரா சந்திரன் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு அம்மா வந்து அவங்கள வச்சு பிச்சை எடுத்துட்ருக்காங்க. உணவு பார்சல் பண்ணி இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் அந்த அம்மாவும் இவங்க கொடுத்த உணவை மறுத்துறாங்க. இது வந்து இந்த கனவை இவங்க கண்டிருக்காங்க. இவங்க வந்து சூரியன் ஓரையில் இந்த கனவை இவங்க பார்த்துருக்காங்க. சூரியன் ஓரையில் சந்திரன்கிற பேரில், சாரா சந்திரன் அப்படிங்கிற பேரில் இவங்களுக்கு வருது. இது வந்து என்னென்னா ரகசியம் அம்பலம், வீட்டுக்கு உறவினர் வந்து நம்ம ஒரு சீக்ரெட் வச்சுருப்போம், அந்த ரகசியத்தை அவங்க தெரிஞ்சு ஊர் பூரா பரப்பி அதனால் நமக்கு படுற துன்பங்கள், அதனால் இவங்க வந்து சீக்ரெட்டை யாருக்கும் சொல்ல வேணாம், ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுறது தான் நம்மளுடைய மக்களுடைய ஒரு கெட்ட பழக்கம். அவர் ரகசியத்தை சொல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்படி இவங்க ஒரு சொன்ன ரகசியம் வந்து அம்பலமாகி அதனால் துன்பம் வந்துச்சுன்னா அதை இவங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். இதுக்கு நம்ம பரிகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. கவிதா தனா, கவிதா தனா சந்திர ஓரையில் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ஆடை மேலே தேரை வந்திருக்கு, ஆடை மேலே தேரை வந்து உளுந்திருக்கு. முதல்ல கை கால் மேலே தேரை உளுந்திருக்குன்னாங்க, இப்போ ஆடை மேலே உளுந்திருக்குங்கிறாங்க. தேரை வருவது அப்படின்னு சொல்கிறது நல்ல பலன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கெட்ட பலன். தேரை வந்து நமக்கு வரதே நல்ல பலன் கிடையாது. தேரை வந்து ட்ரெஸ் மேலே உளுந்தாலும் சரி, நம்ம தேரை வந்து நமக்கு பக்கத்தில் பார்த்தாலும் சரி, அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை தராது. இவங்க ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, சந்திர உரையில் கேட்குறாங்க. அப்போ பெண் குழந்தை இவங்க வயிற்றில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண் குழந்தைய கூட அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், நான் ஓரையை வச்சு தான் சொல்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ணோம்னா சந்திர பகவானுக்கு திங்கள் கிழமை
அதாவது கோயிலில் சந்திர பகவானை போய் வணங்கி வருவது சிறப்பு. சந்திர பகவான் இவங்களுக்கு வந்து மேன்மைகளை கொடுப்பார், துன்பத்தை விலக்குவார். இல்லைன்னா நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு தீபம் சந்திர பகவானுக்கு ஏற்றிட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு 11 தீபம், இல்லைன்னா 20 தீபம் ஏற்ற முடியாது, 11 தீபம் ஏற்றலாம். சந்திர பகவானுக்கு ஒரு வாரம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, வயிற்றில் குழந்தையும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு கெட்ட கனவு தான், ஆனால் இது சரியாக சந்திர ஊரில் கேட்டதுனால அதனால் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை. சந்திரனை வழிபடுறது சிறப்பு. இதோட சந்திரனுடைய மந்திரங்கள், சந்திரனுடைய வழிபடக்கூடிய மந்திரங்களை இவங்க வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு சந்திரனுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சந்திரன் மந்திரம் வந்து ஓம் பத்ம துஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதையா. ஓம் பத்ம துஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதையா. இந்த சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இரவு தூங்கும்போது ஒரு 11 தடவை சொல்லிட்டு தூங்கினாங்கன்னா இவங்களுக்கு கெட்ட கனவுகள் வராது, அப்படி வந்தாலும் அதை சந்திரன் சுபமாக மாற்றுவார் அப்படிங்கிறது தான் உறுதி. இதுக்கடுத்தது ஹரி விஜய் அப்படிங்கிறவர் செவ்வாய் தசை புதன் புத்தி பலன்கள் கேட்டிருக்காரு, அதை நான் தனி வீடியோவில் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்புறம் ஸ்ரீ நந்தினி இவங்க வந்து சந்திரன் ஓரையில் இவங்களும் கேட்டிருக்காங்க, குழந்தை முகம் கனவில் வருது, குழந்தை முகம் கனவில் வந்தால் பூரண சந்திரன் இல்லை ஒரு முகம் தெரிஞ்சாலும் பூரண சந்திரனை கனவில் பண்ணாலும் பொருள் வரவு விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிலருக்கு புத்திர பாக்கியங்களும் ஏற்படலாம், பொருள் வரவு உண்டு விருத்தி உண்டு புத்திர பாக்கியம் உண்டு, இது வந்து சிறப்பான கனவு, இதுக்கு நம்ம ஒன்றும் பரிகாரம் பண்ணலாம் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னையா சாமிகள், பொன்னையா சாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயுஷ்மான் யோகம், யோகத்தை பற்றி நம்ம சொன்ன ஒரு வீடியோவில் ஆயுஷ்மான் யோகம் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. ஆயுஷ்மான் யோகத்தில் அவர் கணவரை பிறந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு 64 வயசில் ஏதோ உலகம் விட்டு போயிட்டார், தவறிட்டார். இப்போ ஆயுஷ்மான் யோகம்னா ஆயுள் அதிகமாகத்தானே இருக்கணும் அப்படின்னு என்னுடைய கேள்வி கேட்டாங்க. இப்போ நம்ம மதுரை பொன்னையா சாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தா மனைவிக்குத்தான் ஆயுள் அதிகம், கணவருக்கு குறைவாகத்தான் இருக்கும். இதே சாத்தியம் யோகத்தில் பிறந்தால் கணவருக்கு ஆயுள் அதிகம், மனைவிக்கு கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய பதில். நான் சொல்ல வேண்டிய பதிலுக்கு சாமிகள் சொல்லியிருக்காரு. இதுகாரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா.